பொதுக்காலம் 18 வாரம் சனிக்கிழமை. அன்புக்குரியவர்களே, இன்று 2 வாசகங்களும் நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டக்கூடியனவாக இருக்கின்றன. இஸ்ரேல் மக்கள் கல்தேயர்கள் என்று சொல்லப்பட்ட பாபிலோனியர்களது கையில் எவ்வாறெல்லாம் துன்பப்பட்டார்கள் என்பதை அபக்கூக்கு இறைவாக்கினர் ஓர் அழகிய உவமை வாயிலாக எடுத்துரைக்கின்றார். ஒரு பக்கம் இஸ்ரேல் மக்கள் துன்பப்பட்டதற்கான காரணம் அவர்களது குற்றமே என்பதை ஏற்றுக்கொள்ளும் இறைவாக்கினர், இஸ்ரேல் மக்களை தண்டிக்கின்ற பாபிலோனியர்கள் ஒன்றும் இஸ்ரேல் மக்களை விட நேர்மையானவர்கள் அல்ல என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார். தொடர்ந்து இஸ்ரேல் மக்கள் வலையில் அகப்பட்ட மீன்களாக துன்புறுவதை வேதனையோடு சுட்டி காண்பித்துவிட்டு, இதிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக கடவுளின் உதவி நிச்சயம் வரும் என்றும், அந்த உதவியை தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதாகவும் சொல்கின்றார். இதன் பின்னணியிலேயே இறை உதவியை எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும், காலம் தாழ்த்தாது, இதை நம்பாதவரோ உள்ளத்தில் நேர்மையற்றவராக இருப்பர், நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர் என்று எழுதுகின்றார். இன்றைய நற்செய்தியில் இயேசு சிறுவனை பிடித்திருந்த நோயை சீடர்கள் ஓட்ட முடியாததற்கான காரணம் அவர்களது நம்பிக்கை குறைவே என்பதை எடுத்துரைக்கின்றார். உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாது, ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இறைமகன் இயேசு சொல்கின்றார். பிரியமானவர்களே, இங்கு இறைமகன் இயேசு கடவுள் மீதான நம்பிக்கையை பற்றி குறிப்பிட்டாலும் இன்னும் கொஞ்சம் பரந்துபட்ட தளத்தில் பார்க்கும்போது மனித மனதில் இருக்கின்ற நம்பிக்கையின் தன்மைக்கும் அவர்களது வாழ்வின் தரத்திற்கும் நேரடி தொடர்பு இருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. புரூஸ் லிப்டன் என்பவர் ஓர் உயிரியல் அறிஞர், பயாலஜிஸ்ட். அவர் த பயாலஜி ஆஃப் பிலீஃப்ஸ் என்கிற புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகத்தில் மனித மனதில் இருக்கும் நம்பிக்கைக்கும் அவர்களது உடல் நலனுக்கும் நேரடி தொடர்பு உண்டு என்பதை ஆய்வுகள் மூலம் சுட்டி காண்பிக்கின்றார். அவர் செய்த ஓர் ஆய்வின்படி ஒரு மனிதரிடம், என்னால் எந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியும், என்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும், எனக்கு உதவி செய்ய கடவுள் எப்போதும் என்னோடு உள்ளார் போன்ற ஆரோக்கியமான நம்பிக்கைகள், ஹெல்த்தி பிலீஃப்ஸ் இருக்கின்ற பொழுது அந்நபரது உடலில் டெலோமரஸ், டோப்போமின், செரட்டானின் போன்ற ஹார்மோன்கள் சுரக்கப்படுகின்றன என்று சொல்கின்றார். இந்த ஹார்மோன்கள் ஒரு மனிதர் மகிழ்ச்சியாகவும் தளர்வு நிலையிலும் இருப்பதற்கு உதவி செய்கின்ற ஹார்மோன்களாகும். இந்த ஹார்மோன்கள் இரத்தத்தில் கலக்கப்படும் போது ஒரு மனிதரின் ஆரோக்கியம் அதிகமாகிறது, உடல் நலன் உயர்கிறது. அதே வேளையில் ஒரு நபரிடம், நான் தனிமையில் தவிக்கிறேன், என்னால் என் பிரச்சனைகளிலிருந்து மீளவே முடியாது, என் சார்பாக கடவுள் கூட இல்லை போன்ற ஆரோக்கியமற்ற எதிர்மறையான எண்ணங்கள் காணப்படுகின்ற பொழுது அவரது உடலில் கார்டிசால், அட்ரினலின் போன்ற ஹார்மோன்கள் சுரக்கப்படுகின்றன என்று சொல்கின்றார். இந்த ஹார்மோன்கள் ஒரு மனிதர் பரபரப்புக்கும் பதைபதைப்புக்கும் உள்ளாவதற்கான காரணங்களாக இருக்கின்றன. அதாவது இந்த ஹார்மோன்கள் இரத்தத்தில் கலக்கப்படுகின்ற பொழுது ஒரு நபரின் உடல் நலன் பாழ்படுகிறது, உடலின் அணுக்கள் தளர்வு நிலையை இழக்கின்றன என்று சொல்கின்றார். அன்பிற்குரியவர்களே, மரம் சாய்ந்தால் விறகாகும், மனித மனம் சாய்ந்தால் என்னவாகும்? வாழ்வின் எச்சூழ்நிலையிலும் கடவுள் மீதான, நம் மீதான, இந்த வாழ்க்கை மீதான நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து பயணிக்க
இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஜெபம். இறைவா, நாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் எத்தகையவையாக இருந்தாலும் அவற்றை ஒன்றுமில்லாதாக்கக்கூடிய வல்லமை உமக்கு உண்டு என்பதை உணர்ந்து உம்மில் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ வரம் தாரும். ஆமீன்.